பிதாவாக தேவனுக்கு புகழும் துதியும் கனமும் ஆண்டவராக இயேசுவுக்கு மகிமையும் துதியும் ஆராதனையும் என்றென்றும் கொடுக்கவே பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நெகேமியா 12:45 நாம் வாசித்து அதை நமது ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளே அர்ப்பணித்தவர்களாக நாம் தியானித்து தேவனுடைய கிருபையை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பாடகரும் வாசல் காவலாளரும் தாவிதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். அல்லேலூயா. பாடகர்கள் தேவனுடைய காவலை காக்க வேண்டுமாம். அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறவர்கள், ஆலயத்தை பராமரிக்கிறவர்கள், சபைகளிலே பலவிதமான பணிகளிலே பலவிதமான ஊழியங்களை செய்ய நான் வந்தேன் என்று நினைக்கிற யார் ஒருவருமே தேவனுடைய காவலை காக்க வேண்டுமாம். இதனுடைய அர்த்தம் என்ன? நமது நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஜனாதிபதி, தேசத்தை ஆளுகை செய்கிறவர், பிரதம மந்திரி, இதுபோன்ற அநேக அதிகாரம் உள்ளவர்கள் எல்லோரும் தேசத்தில் பல பாதுகாப்புக்கு அவர்கள் உத்தரவாதம் உள்ளவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்கே சென்றாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? அவர்களை பாதுகாப்பதற்கென்று காவலர்கள் முன்னும் பின்னும் இருப்பதை நாம் காணலாம். இதே போலதான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதிக்கிற சபையிலும் கூட நாம் தேவனுடைய மகத்துவங்களை காவல் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை நீதியும் பாதுகாக்க வேண்டும், எல்லா இடத்திலும் நேர்மையும் சத்தியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அது ஒரு அசட்டையாகவோ ஏனோதானோ என்றோ, என் பெருமை விளங்க வேண்டும் என்றோ, ஏர் போனால் எனக்கு என்ன என்ற மனநிலையோ, நான் மாத்திரம் என்ன அதை செய்யுமா இதை செய்யுமா என்ற எண்ணங்களிலோ நான் ஒருபோதும் நடக்கக்கூடாது. எந்த தலைவர்களையும் அவர்கள் எங்கே போனாலும் அவர்களை பாதுகாக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்கே உட்கார்ந்தாலும் அவர்கள் பாதுகாக்கிற மனிதர்கள் கூடவே இருப்பார்கள். அதுபோல தான் ஆலய ஆராதனையிலும் கூட, ஆலய பணிகளிலும் கூட பாடகர்கள் தேவனுடைய காவலை காக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் பணியாற்றுகிறவர்கள் தேவனுடைய காவலை காக்க வேண்டும் என்று தாவிதும் சாலமோனும் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார்களாம். இத்தனை அற்புதமான ஒரு ஆலோசனை என்று கவனித்து பார்த்தீர்களா? என் அன்பானவர்களே, ஆலயம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே உருவானது. அங்கே சத்தியமும் ஆராதனையும் துதியும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் மறைந்திருக்க வேண்டும். பாடகர்கள் அது நிச்சயமாய் ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர வேண்டும். அந்த ஆலயத்தில் வருகிற போகிற எல்லோரும் தேவனுடைய பரிசுத்தத்தை நீதியும் நேர்மையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் பாதுகாக்க வேண்டும். அது எங்கேயுமே உதாசீனம் பண்ணப்படாதபடிக்கு நம் எல்லாரையும் சீர்திருத்த வேண்டும். இது நம் எல்லா விசுவாசிகள் மேல் விழுந்த ஒரு மேலான ஒரு கடமை. ஆகவே இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஏனோதானோ, யார் எங்கே போனால் என்ன, யார் எவ்வளோ அலங்கோலமாக என்ன, ஒரு சபையில் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்ற எண்ணத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற மனநிலை கொண்ட ஒரு விசுவாச சந்ததிகளாக நாம் எல்லோரும் மாறும்படி தான் தேவன் இந்த சத்தியத்தின் வழியாக உங்களுக்கு நமக்கு அவர் ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்கிறார். கர்த்தாவே, என்னை நான் காத்துக்கொள்வேன், நீ தந்த ரட்சிப்பை பாதுகாப்பேன், நீதி நேர்மை சத்தியத்தையும் ஒழுக்கத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் நான் பாதுகாப்பேன், உமது ஆலயத்தை சுற்றிலும் நான் பாதுகாப்புள்ளவனாய் உள்ளவளாய் நான் இருப்பேன் என்ற ஒப்புக்கிடத்தலோடு நாம் எல்லோரும் வாழ்வோமா? அர்ப்பணிப்போம். நாம் ஜபம் செய்வோம். அன்புள்ள நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தால் தான் நீர் பூமியில் பரிசுத்த சபையை ஸ்தாபித்தீர். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் தான் எல்லா ஊழியர்களும் எல்லா ஜாதி ஜனங்களும் ரட்சிப்பின் ஜனங்களாக மாறுகிறார்கள். அதில் பாடகர்களும் மற்றும் சபையில் பணிபுரியும் எவருமே தேவனே, இதோ தேவனுடைய காவலை காக்க வேண்டும் என்ற வசனத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லுகிறீர். ஆகவே நாங்கள் உம்முடைய மகத்துவங்களை காக்க வேண்டும், உமது பரிசுத்தத்தை காக்க வேண்டும், உம்முடைய நீதியை நேர்மையை ஒழுக்கத்தை சபைகளிலே நாங்கள் காக்க வேண்டும். யார் ஒருவரும்
அதை அலங்கோலமாக்கி விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. அவர்களை நாம் கண்டித்து சீர்திருத்தி எல்லாவற்றையும் பாதுகாக்கும் பலனை விசுவாசிகளான எங்கள் எல்லாருக்கும் நீ தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.